மாண்பு உறுப்பினர் ஆர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுயமரியாதை சிந்தனையாளராக தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. சமூக நீதியினுடைய காவலராக இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது. சமூக நல்லிணக்கத்தினுடைய தூதுவராக இருக்கிறார் என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, தமிழகத்தினுடைய கடனை குறைப்பதற்கான முயற்சிகளிலே தமிழக முதலமைச்சர் இறங்கி இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே தெரிவித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு, இன்றைய சூழ்நிலைகளை பொறுத்து இந்த நிதிநிலை அறிக்கை அமையக்கூடாது, எதிர்காலத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலே வருகின்ற சந்ததிகளை பொறுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த நிதிநிலை அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாக அதில் தெரிவித்திருக்கின்றார். தேவையில்லாத செலவுகள், வீணான செலவுகள் அத்தனையும் இங்கே தவிர்க்கப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீது இருக்கிற கொஞ்சமும் நிறைவேற்றப்படும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். 110 விதி இருக்கிறது, தொடர்ந்து முதலமைச்சர் அறிவிக்கத்தான் போகின்றார். அப்படி தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் அறிவிப்பார் என்ற முழு நம்பிக்கையை நாம் இந்த நேரத்தில் எடுத்துக் கொள்ளலாம். இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசும் பொழுது, ஏதோ மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தை அதிகமான கடனிலே விட்டது போலவும், மிக அதிகமான கவனம் பொருளாதாரத்திலே செலுத்தப்படவில்லை என்பதை போலவும் இங்கே பேச்சுக்கள் இருந்திருக்கிறது. ஆனால் நிதி பற்றாக்குறை என்பது 4.61%லிருந்து 3.63% மாற்றப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரும் வருடங்களிலே இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் என்பதையும் இங்கே அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால், வருவாய் பற்றாக்குறையை பொறுத்தவரை இங்கே நான் ஏதோ அரசாங்கம் சொன்னதை சொல்லவில்லை. தணிக்கையாளர்கள் அவர்களுடைய குழுவினுடைய பரிந்துரையாக இதை பார்க்கின்றேன். இந்த பற்றாக்குறை என்பது 2006 பற்றாக்குறை கிடையாது. 2006 அன்றைக்கு ஆட்சி முடிஞ்சு புது ஆட்சி வரும் பொழுது பற்றாக்குறை கிடையாது, உண்மை அதுதான். அதற்கு பிறகு 2006 2011 வரை அதை முன்னேற்றி பற்றாக்குறை இல்லாத உபரி நிதிநிலை அறிக்கைகள் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2013-14 பிறகு, 2013-14 பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பற்றாக்குறை அதிகமாகி இப்போது அதிகமாகி இருக்கின்றது. இது கொரோனா பாதிப்பினால் அல்ல, கோவிட்னால வந்தது அல்ல, 2013-14 இந்த பற்றாக்குறை அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோவிட்னாலதான் கொரோனாவினாலதான் இந்த பிரச்சனை வந்தது என்பதை ஒப்புக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இதை முன்னேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன பேசினாலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது கூட 1000 ரூபாய் கொடுக்கவில்லை, அதனால் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறாது என்று பேசியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசு அத்தனையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையை மக்கள் வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றியை நாம் உள்ளாட்சி தேர்தலிலே பெற்றிருக்கின்றோம். இந்த ஆண்டை பொறுத்தவரை நிதிநிலை அறிக்கையிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு மின்சாரத்துறையிலே இருக்கின்ற அந்த நஷ்டத்தை சரி செய்தாக வேண்டும், அதற்கு தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது, கடன்கள் தள்ளுபடிக்காக நிறைய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கொரோனாவால பாதிப்பு, அதே போல ஒரு 20,000 கோடி GST இழப்பீட்டு தொகை, இந்த 36 பிறகு இழப்பீட்டு தொகை கிடைக்காது என்று ஒன்றிய அரசிலே சொல்லி இருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு அதை நீட்டிக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கின்றார். அப்ப 20,000 கோடி அதிலே குறைய போகிறது. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இன்றைக்கு பற்றாக்குறையை குறைத்து இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று வேதனையானதை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்முடைய ஜனத்தொகை என்பது 6.12%, நாட்டு உற்பத்தியிலே நம்முடைய பங்கு என்பது 10%.
ஆனால் நிதி பகிர்வு என்பது 4% என்ன குடும்ப கட்டுப்பாட்டை தீவிரமாக நாம் செயல்படுத்தியது நம்முடைய குற்றமா அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நிதியிலே அதிகமான பங்கீடு தமிழகத்திற்கு வர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு இருக்கின்றீர்கள் அதனால நம்முடைய 10% நாம் உற்பத்தியிலே நம்முடைய பங்கு இருக்கின்றது ஆனால் 4% தான் தமிழ்நாட்டுக்கு நிதி வருகின்றது அதையெல்லாம் நீங்கள் டெல்லிக்கு சென்று பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் கண்ணகி விழா கடந்த 71 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது ஐயா மாபோசி அவர்கள் நாம் இந்த மன்றத்திலே புகழ் சேர்த்த ஐயா சிலம்பொலியார் அவர்கள் ஐயா டி எம் காளியண்ண போன்றவர்கள் இவர்களெல்லாம் அந்த கோரிக்கையை வைத்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயா காளியண்ண போன்றவர்கள் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திருச்செங்கோட்டிலே கண்ணகி கோட்டம் கட்ட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்தார்கள் கலைஞர் அவர்களும் வள்ளுவர் கோட்டத்துக்கு பிறகு கண்ணகி கோட்டம் கட்டப்படும் என்று சொன்னார்கள் அதற்கான நிலமும் அங்கு இருக்கின்றது கோவலனுக்கான நீதியை பெற்றுவிட்டு 14 நாட்கள் நடந்து வந்து திருச்செங்கோட்டு மலையிலே அங்கே யாகம் இருந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது அதனால் தான் கண்ணகியினுடைய திருவிழாக நடக்கின்றது கடந்த ஆட்சியிலே அது நிறைவேற்றவில்லை கண்ணகிக்கு ஏன் கோட்டம் கட்டவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் மெரினா கடற்கரையில் இருந்த கண்ணகி சிலையே எடுத்தார்கள் மாண்புமிகு பொன்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே அவருடைய பேச்சை நாங்கள் கேட்டுதான் இருந்தோம் அவர் யாரையும் தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கத்தை பேரையோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர் பேரையோ எந்தவித உள்நோக்கம் இல்லாமல் யாரை பற்றியும் அவர் இங்கே சொல்லவில்லை பொத்தாம் பொதுவாகத்தான் அவர் கண்ணகி சிலை என்று அவர் பேசிக்கொண்டு போனார ஒழிய அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் அப்படின்ற அவர் எந்த உள்நோக்கத்தோடும் பேசவில்லை அது அவை குறிப்பில் இருக்கலாம் மாண்புமிகு அதிமுக உறுப்பினர்களோ அல்லது கட்சியோ அது இடிக்குது என்று சொல்லவில்லை ஆனால் அன்றைக்கு அந்த சிலை மாற்றப்பட்ட நேரத்தில் செய்திகள் எப்படி பத்திரிகை வந்ததென்றால் யாரோ ஒருவன் லாரியில் வந்து நேராக ஏறி இடித்து விட்டான் என்றுதான் போட்டிருந்தார்கள் நாங்கள் கூட அப்படி சொன்னோம் அப்போ போய் சொல்லிட்டாங்க லாரி அங்கே ரோடு இங்கே இருக்கு சிலை இங்கே இருக்கு பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்கு எப்படி லாரி ஏறிக்கிட்டோம்னாலும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆகினாலும் எப்படியோ அது அகற்றப்பட்டது உண்மை அதோடு விடுங்க பள்ளி கல்வித்துறையிலே பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள் அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வர வேண்டும் என்பதை இந்த அரசு முழு முயற்சியோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அரசு பள்ளியிலே 6வது 12வது வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியிலே இன்றைக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் 10வது படித்த சில மாணவிகளே இன்றைக்கு உயர்கல்விக்கு செல்லுகிறார்கள் அதில் 6வது 12வது என்பது வரை 6வது 10வது படித்து முடித்து பாலிடெக்னிக்கோ ஐடிஐ செல்லுகின்ற உயர்கல்விக்கு செல்லுகிறவர்கள் செல்லுகிறார்கள் ஆனால் அதில் சிறு மாற்றம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் இங்கே வைக்கின்றேன் அதே போல இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் இங்கே நிறைய பேசப்பட்டது நான் புரிந்து கொள்வதெல்லாம் தாலிக்கு தங்கம் என்பது மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்த பின்னால் கல்யாணத்துக்கு தருவது கல்விக்கு தருவது என்பது நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பதற்காக தருவது நல்ல விஷயத்தை இந்த அவையிலே முதலமைச்சர் நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் நான் பாராட்டுகின்றேன் அதே போல ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம் இருப்பதால் தான் இன்றைக்கு மாணவர்களுக்கு மன அழுத்தம் வருகிறது அதை தீர்ப்பதற்காக பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய கோரிக்கையோடு அமர்ந்திருக்கிறார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் அதே போல பார்த்துக்கிட்டு சொன்னால் தனியார் பள்ளிகளிலே தனியார் கல்லூரிகளிலே ஆசிரியர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக இருக்கிறது அரசாங்கத்தின் சார்பாக இதைவிட குறைவாக கொடுக்க கூடாது என்று ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அவருடைய சம்பளத்தை சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் இன்றைக்கு அரசுடைய செலவுகளை குறைப்பதற்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் நிதியமைச்சர் அவர்களும் எல்லா துறை அமைச்சர்களும் மிக சிறப்பாக கவனமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே விஷயம் இன்றைக்கு அரசு துறையை பொறுத்தவரை நம்முடைய திறனை அதிகப்படுத்துகின்ற வகையிலே அக்கௌண்டபிலிட்டி வேண்டும் எஃபிஷியன்சி வேண்டும் இந்த ரெண்டையும் மேம்படுத்துகின்ற விதத்திலே நாம் செய்தாக வேண்டும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த அவைக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி பாராட்டும் பொழுது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை உங்களிடத்திலே பட்டியலாக தந்து விடுகிறேன் இந்த அவையிலே நான் பேசியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை இந்த நேரத்திலே கேட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்